கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறந்த நம்பிக்கையாளர் நினைவு. நம்மோடு இருந்தவர்கள், நமக்காக வழிவிட்டவர்கள், நம்முடைய வாழ்வுக்காக தயார் செய்தவர்கள், நமக்கு பிறகு வர இருப்பவர்கள், இவர்களை நினைத்து பார்த்து இவ்வுலக வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக ஆக்குவதுதான் இந்த இறந்த நம்பிக்கையாளர் நினைவு. தலையாய புண்ணியங்கள் மூன்று, கேபிட்டல் வெர்ச்சூஸ், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. பழைய வார்த்தை விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. எனவே இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இதை எப்படி தொடர்புபடுத்துவது என்பதற்காகத்தான் இன்றைய நாள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறந்த நம்பிக்கையாளர்களுக்காக ஜெபிக்கின்ற பழக்கம் திரு அவையில் 9ஆம் நூற்றாண்டில் பழக்கத்தில் இருந்தாலும் அது 7ஆம் நூற்றாண்டிலேயே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 7ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பழக்கம் ஃபோர்த்துநாத்தோ அமலேரியோ ஃபோர்த்துநாத்தி மெர்சி என்ற த்ரெவியர் ஆயர் அவர்களால் இத்தாலியில் அவருடைய மறை மாவட்டத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் வேண்ட வேண்டும் என்று ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார். அனைத்து புனிதருடைய விழாவுக்கு அடுத்த நாள், அதாவது நேற்று நாம் அனைத்து புனிதருடைய விழாவை கொண்டாடினோம். ஆனால் இது முறையாக தீர்க்கமாக எல்லாராலும் இது அனுசரிக்கப்படுவதற்கு காரணம் ஓதிலோனே தி மெர்கியோர் என்ற குளூனி த்ரோவ் மடத்து மடாதிபதி 1998ஆம் ஆண்டு தன்னுடைய அனைத்து துறவிகளுக்கும் மங்க்ஸ் அவர்களுக்கு ஒரு டிகிரி, ஒரு சட்டம் இயற்றி, எனவே இன்றைய நாள் முழுவதையும் நாம் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சபை முழுவதும் ஒரு சட்ட சர்க்குலரை அவர் அனுப்பினார். எனவே அந்த சபை துறவிகள் நவம்பர் 2ஆம் நாள் இறந்த ஆன்மாக்களுக்காக அன்றைய நாளை முழுவதும் ஜெபிக்க வேண்டும் என்று தொடங்கிய அந்த பக்தி முயற்சி வழிபாடு பிறகு படிப்படியாக வந்து 9ஆம் நூற்றாண்டில், 10ஆம் நூற்றாண்டில், 14ஆம் நூற்றாண்டிலே உலகம் முழுவதும் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற பழக்கம் திரு அவையில் வந்தது. ஆனால் இந்த பழக்கம் வருவதற்கான காரணங்கள் மூன்று. இந்த உலகத்தில் இருக்கின்ற அல்லது திரு அவை மூன்று விதமான திரு அவையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒன்று த ட்ரையம்ஃபன்ட் சர்ச், வெற்றியின் திருச்சபை. இரண்டாவது பில்கிரிம் சர்ச், திருப்பயணிகளுடைய திருச்சபை, பயணிகளுடைய திருச்சபை. மூன்றாவது சஃபரிங் சர்ச், துன்புறும் திரு அவை. வெற்றியின் திரு அவை என்பது நேற்று நாம் கொண்டாடிய விழாக்கள். அனைத்து புனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, இறைவனுக்காக வாழ்ந்து, கிறிஸ்துவை பிரதிபலித்து இப்பொழுது இறைவனோடு இருக்கிறார்கள், வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார்கள் என்று வெற்றியினுடைய திரு அவையை திருச்சபை நினைவு கூறுகின்றது. இரண்டாவது துன்புறும் நிலை ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஆன்மாக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது காலம் அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து, துன்பத்திலிருந்து தூய்மையாக்கப்பட்டு இறைவனை நோக்கி அடைவார்கள் என்பது துன்புறும் திரு அவை. மூன்றாவது பில்கிரிம் சர்ச், பயணிகள். நாம் எல்லோரும் பயணிகள். எனவே நாம் பயணிகளாகிய நாம் இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையினுடைய போராட்டமாக இருக்கிறது. எனவே போராடுகின்ற நாம் நம்முடைய இறைவேண்டல்களினாலே, நம்முடைய ஜபத்தினாலே, நாம் செலுத்துகின்ற இந்த பக்தி முயற்சிகளினால்
நம்முடைய வாழ்வுக்கும் துன்புறும் ஆன்மாக்களுக்கும் பரிபூர்ண பலனை தேடுகின்றது தான் இன்றைய இறந்தோர் நம்பிக்கை ஆன்மாக்களுடைய நினைவினுடைய அர்த்தம். காரணம், இன்றைய நாளில் நாம் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலியாக இருக்கலாம், அல்லது இன்றைய நாளில் நாம் இறந்த நம்முடைய உறவினர்களுடைய கலரிக்கு சென்று அவர்களுக்காக ஜபிப்பது, மாலையிடுவது, அல்லது அவர்களுக்காக நாம் சிறப்பு திருப்பலிகள் ஒப்பு கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது இந்த 8 நாட்களும் நாம் செய்கின்ற பக்தி முயற்சி நக்கரனை வணங்கி அங்கு ஒரு பர்லத்துக்கு ஜபமோ அல்லது நம்முடைய சொன்னாலோ அல்லது திருப்பலி ஒப்பு கொடுத்தாலோ அல்லது இறந்தவர்களுடைய கலரிகளுக்கு சென்று அவர்களுக்காக நாம் ஜபித்தாலோ நமக்கு பரிபூர்ண பலன் உண்டு என்பதை திரு அவை நமக்கு சொல்லி தருகிறது. ஆக இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் என்பது என்ன அர்த்தத்தை தருகிறது என்றால், இறந்தவர்கள் இந்த இறந்த அல்லது இவ்வுலகை விட்டு அவர்கள் சென்றாலும் இவ்வுலகிலே இருக்கின்ற நாம் அவர்களுக்காக இருக்கின்றோம். அவர்கள் தனித்து விடப்படவில்லை, அவர்கள் அனாதை இல்லை. எனவே இறந்தவர்கள் என்றும் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு உறுதியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நாம் அவர்களுக்காக இருக்கிறோம். அவர்கள் தனித்து விடப்பில்லை, அவர்கள் தனிவாக இல்லை. இரண்டாவது, இந்த வாழ்க்கையானது நிலையான வாழ்வு இல்லை. இந்த வாழ்வு என்பது நிலையான வாழ்வு என்பது நமக்கு உண்டு. எனவே அந்த வாழ்வுக்காக முந்தைய வாழ்வை தயாரிப்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அனைவருமே திருப்பயணிகளாக அந்த நிலை வாழ்வுக்காக தயாரிக்கப்படுகிறோம். அந்த வாழ்வுக்கு தான் நமக்கு நிலையான வாழ்வு, அதுதான் என்றும் நித்தியத்திற்கும் சொந்தமான வாழ்வு என்பதை இன்றைய நாள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அப்போது இந்த உலகில் இருக்கின்ற நாம் வரப்போகின்ற வாழ்வுக்காக இந்த வாழ்வை செலவழிக்க வேண்டும். அதற்காகத்தான் திரு அவை இன்றைய நாள். பிறகு இந்த இறந்தவர்கள் அவர்கள் தனித்து விடப்படல. அப்போ நாம் ஜெபிக்கின்ற ஜபங்கள், நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய இறை வேண்டல்கள் எதை நமக்கு கற்பித்து தருகிறது என்றால், நாம் செய்கின்ற இந்த ஜபங்கள் அவர்களை சென்று அடைகிறதின் நம்பிக்கை. நிச்சயமாக நம்முடைய மன்றாட்டுகள் கேட்கப்படும், அவர்களை சென்று அடைகின்றது. இரண்டாவது, அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதன் மூலமாக நமக்கு ஆசீர் கிடைக்குது என்பதன் எதிர்நோக்கு, ஹோப். அதனால தான் பரிபூர்ண பலன்னு சொல்கிறோம். அப்போ இறந்த ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நம்முடைய ஜபம் சென்று அடைகின்றது. அந்த துன்பு முறையிலிருந்து அவர்கள் தூய்மையாக்கப்பட்டு இவர் நோக்கி சொல்கின்றார்கள். இரண்டாவது, அவர்களுடைய ஆசீர் நமக்கு கிடைக்கிறது. அது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், பெரியோர்களாக இருக்கலாம், நம்மை விட்டு சென்றவர்களாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். எனவே அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற போது அவருடைய ஆசை நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவது, அவர்களையும் நம்மையும் இணைக்கின்ற அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. நாம் அவர்களுக்காக இருக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அதனால்தான் இந்த இறந்தோர் நம்பிக்கை நினைவு என்பது திரு அவையால் வெகு விமரிசையாக, என்ன ஒரு காலத்தில் இதை உத்தரிக்க ஆன்மாக்கள் திருவிழா என்று கொள்வார்கள், கல்லறை திருவிழா என்று கொள்வார்கள். எப்படி நாம் இறப்பை கொண்டாட முடியும்? எனவே நம்முடைய நம்பிக்கையை நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் கொண்டாடுவதற்கு கடவுளுடைய திருவுளத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யூத ரபி தன்னுடைய தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டிற்கு திரும்புகின்ற பொழுது தன்னுடைய மனைவிடத்தில் கேட்கின்றார், அவருடைய 2 பிள்ளைகளையும் காணோம். எங்கள் பிள்ளைகள் என்றவர் கேட்கிறார். உடனே அதனுடைய மனைவி அமைதியாக இருக்கிறார். பிறகு சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அவரோடு சொல்லுகிறார், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன? என்னிடத்தில் விலை மதிப்புள்ள 2 பொருட்களை ஒரு தெரிந்த நபர் ஒருவர் கொடுத்தார். கொடுத்து விட்டு அவர் வைத்திருக்க சொன்னார். இப்பொழுது குறிப்பாக பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதை வந்து கேட்கிறார், அதை நான் திருப்பி கொடுக்கலாமா என்று மனைவி கேட்கிறார். ஆமாம், கொடுத்த பொருளை திருப்பி கொடுப்பதுதானே முறை என்று ரபி சொல்ல, உடனே தன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டினுடைய பின்புறத்தில் காண்பிக்கிறார். கடவுள் கொடுத்து தன்னுடைய 2 பிள்ளைகளும் அங்கே இறந்து விட்டார்கள். அந்த ரபி கத்தி கதறுகிறார். எனவே கடவுள் நமக்கு கொடுத்தார், கடவுள் இப்பொழுது எடுத்து கொண்டார். ஆக அந்த நேரத்தில் அது அவர்களுக்கு வழியாக இருந்தாலும் இந்த வாழ்வு அல்லது தன்னுடைய பிள்ளைகள் கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் நமக்கு
திருப்பி கடவுளை எடுத்துக்கிட்டார். எனவே இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதனாக இவ்வுலக வாழ்வு என்பது நிலையான வாழ்வு கிடையாது, மறு உலக வாழ்வு தான் நிலையான வாழ்வு. அந்த வாழ்வுக்காக நம்மையே நாம் தயாரிப்பதற்காக இருக்கின்றோம். இரண்டாவது, இந்த இறந்த நம்பிக்கையாளருடைய விழா நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற விழா, அல்லது நம்முடைய எதிர்நோக்கை காத்திருத்தலை. நான் இருக்கிற இந்த உலகத்திலே பிறந்த நாம் அனைவரும் இறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய நியதி. எனவே அந்த எதிர்நோக்கி இது திடப்படுத்துகிறது. இதன் மூலமாக நான் என்னுடைய எதிர்கால வாழ்வுக்காக நான் என்னையே தயாரிக்கின்றதனுடைய உறுதிப்பாடு. மூன்றாவதாக, இறந்த அவர்களோடு நாம் கொண்டிருக்கிற அன்பு என்றும் உறுதியானது என்பதை நம்முடைய அன்பின் பிணைப்பை ஒற்றுப்படுத்துகிறது. அதனால தான் இந்த மூன்று நினைவுப்படுத்தி தான் திரு அவை இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இந்த முதல் 8 நாட்களையும் இந்த மாதம் முழுவதும் நாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்காக ஜெபித்து, அல்லது அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து, அல்லது அவர்களுக்காக நாம் நற்கரணையை சந்தித்து மன்றாடுகின்ற பொழுது நமக்கும் புண்ணியம் கிடைக்கிறது, அவர்களுக்கும் நிலைப்பாறுதல் கிடைக்கிறது. நிலையான இழைப்பாதல் அழைத்திருந்த ஆண்டு நாம் சொல்லுகின்ற பொழுது அவருடைய ஆன்மாக்கள் இழைப்பாதலை பெறுகின்றன. எனவே அந்த பரிபூர்ண பலன் நமக்கு கிடைக்க இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இன்றைய நாள் முழுவதும் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய உறவினர்களுக்காக ஜெபிப்போம், யாரும் நினையாத ஆன்மகளுக்காக ஜெபிப்போம். கடவுளுடைய பரிபூர்ண பலன் நம்மை வந்து தங்கும். அதன் மூலம் நாமும் ஒரு நாள் அந்த நிலையான பேரின்பத்தை அடைவோம் என்ற எதிர்நோக்கில் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவோம்.